குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபஸரா சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. என் கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காங்க, ஸ்வேதா, சிவில் இன்ஜினியர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசம்ஷன் மேட் பை டிரைவிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணால் நீங்கள் வந்து அசம்ஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன் இந்த அசம்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நமக்கு சிரமமாக இருக்கும். எப்பவுமே வந்து மனுஷனா சிரமப்பட்டு ஒரு வேலையை செய்யப்பட்டு செய்யறதுக்கு விரும்ப மாட்டான், அவன் என்ன பண்ணுவான், ஈஸியாக செய்யறதுக்கு தான் விரும்புவான். ஸோ அதனால் ஈஸியாக செய்யறதுக்கான வழி தான் வந்து இன்ஜினியருக்கான வழி. ஒரு வேலையை ஈஸியாக செய்யறதுக்கு இன்ஜினியருக்கான வழி வந்து என்ன அப்படின்னா அசம்ஷன் அப்படின்றது தான். இப்போ செந்தாமெட்டீரியல்லாம் இந்த அசம்ஷன்லாம் பண்ணால் நமக்கு செந்தாமெட்டீரியல் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அசம்ஷன் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அசம்ஷன் என்னென்னா, அந்த மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மெட்டீரியல் ஆனது நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியல் யார் வந்து செந்தாமெட்டீரியல்னு சொல்லும்போது மை மெட்டீரியல் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் சொல்லுவாங்க. ஹோமோஜீனியஸ்னால் உங்களுக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து அந்த காம்போசிஷன் வந்து சேமாக இருந்தால் அது ஹோமோஜினியஸ். ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் பண்புகள் வந்து ஒரே மாதிரி இருந்தால் அது ஐசோட்ரோபிக். டைரக்ஷன் வெவ்வேறு திசையில் பண்புகள் ஒரே மாதிரி இருந்தால் ஐசோட்ரோபிக். வெவ்வேறு பாயிண்டில் அந்த காம்போனெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தால் அது ஹோமோஜினியஸ் இருந்திங்களா. அடுத்த நெக்ஸ்ட் அசம்ஷன் என்னென்னா, அந்த ஒரு மெட்டீரியல் வந்து ஹூக்ஸ்லாம் ஒபேஸ் பண்ணால் அதை அந்த அசம்ஷன் எடுத்துக்கிறோம். அது எப்படி ஹூக்ஸ்லான்னு என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து வித்தின் இட்ஸ் எலாஸ்டிக் ரீஜியனில் இருக்கும். ரீஜன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எலாஸ்டிக் ரீஜனோட நின்றுக்குங்க. நீங்கள் எலாஸ்டிக் தாண்டி பிளாஸ்டிக் போனாலோ இல்லை எலாஸ்டோ பிளாஸ்டிக் போனாலோ உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அசம்ஷன் பண்ணும்போது எலாஸ்டிக் ரீஜனில் இருக்க எலாஸ்டிக்கை பற்றி சிறப்பாக சொன்ன வந்து ஊக், நம்ம ஊர்லாம் கொக்கி குமார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஊரில் வந்து கொக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து இங்கிலீஷ் எல்லாமே எப்படி கூப்பிட்டாங்க, ஊக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் ஊக் சொன்னது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம உபயோக பண்ணால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் அசம்ஷன் என்னென்னா, த காம்பனன்ட் ஆர் மெம்பர்ஸ் இஸ் அஸ்யூம் டு பி ப்ரிஸ்மேட்டிக். அந்த ப்ரிஸ்மேட்டிக்னா என்னென்னா, அந்த க்ராஸ் செக்ஷன் வந்து யூனிஃபார்ம் இருக்கணும் த்ரூ அவுட் லென்த். ஸோ த்ரூ அவுட் த லென்த் வந்து இங்கே க்ராஸ் செக்ஷன் ரெகுலராக இருக்கிறது ப்ரிஸ்மேட்டிக் சொல்கிறாங்க. ஸோ ப்ரிஸ்மேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது நெக்ஸ்ட், அதோட லோடு வந்து ஸ்டாட்டிக் லோடை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கொடுக்குற லோடு வந்து ஸ்டாட்டிக் லோடு, டைனமிக்னாலே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், ஸ்டாட்டிக் லோடாக எடுத்துக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், செல்ஃப் வெயிட் ஆஃப் த காம்பனன்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். செல்ஃப் வெயிட் வந்து நம்ம நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, செல்ஃப் வெயிட் கன்சிடர் பண்ணாமல் போடுங்க. அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் செல்ஃப் வெயிட் கன்சிடர் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மெம்பர் வந்து எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறாங்கன்னா, ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக அஸ்யூம் பண்ணி. ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக தெரியும் சார், அந்த ஃபோர்ஸும் மூமெண்ட்டும் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க தான் ஸ்டாட்டிக் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட்ஸ் ஆர் நெக்லெக்டட். ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு சென்டமெண்டல் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு ஏழு அசம்ஷனை கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணுவோம். எப்பவுமே அசம்ஷன் வச்சுக்கிட்டு ப்ராப்ளத்தை டீல் பண்ணால் ப்ராப்ளம் வந்து சிம்பிள் ப்ராப்ளம் ஆகும். அசம்ஷன் இல்லாமல் நம்ம ப்ராப்ளத்தை டீல் பண்ணோம்னா அது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், சொல்யூஷன் கண்டுபிடி கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்வேதா மூலமா நம்ம 7 அசம்ஷன்ஸ் விச் ஷுட் பி டேக்கன் இந்த ப்ராப்ளம்ஸ் டு சால்வ் இன் சென்டர் கற்றுக்கிட்டோம். அதுக்காக ஸ்வேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.